வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மஸ்கியூரின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ஸ்கின் கேர் பற்றி பேச ஆரம்பித்த டைம்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குற டாபிக் பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான். ஒன்று வந்து ஃபேஸ் வாஷ், இன்னொன்று வந்து மாய்ஸ்சரைசர், மூணாவது வந்து ஸ்கின்னை எப்படி ஃபேராக ஆக்குறதுன்றது தான். மாய்ஸ்சரைசர் நான் போன வீடியோலேயே பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ் வாஷ் பற்றி பார்க்க போகலாம். நான் என்னோடய வாழ்க்கையில் இத்தனை நாள்லேயே யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டான ஃபேஸ் வாஷ் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு மெயினான விஷயம், இந்த வீடியோவில் பார்க்குற எந்த ப்ராடக்ட்டுமே ஸ்பான்சர்டு இல்லை. இது எல்லாமே என்னோடய கை காசு போட்டு நான் வாங்கி இத்தனை வருஷமாக நான் யூஸ் பண்ணி அதில் பிலோ 100 இருக்கிற எனக்கு பிடிச்ச ஃபேஸ் வாஷ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எனது பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கான நிறைய ஃபேஸ் வாஷ் இதில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நான் ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். அண்ட் ஃபேஸ் வாஷ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 தான் உங்கள் ஃபேஸை ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணணும். அண்ட் ஃபேஸ் வாஷ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலியாக இருந்ததுன்னா ஜெல் பேஸ்ட் இல்லை ஃபோம் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்ததுன்னா க்ரீம் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டுற ஃபேஸ் வாஷில் உங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப சூட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கினா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிற ஃபேஸ் வாஷ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அரோமா மேஜிக்கோட நீம் அண்ட் டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆக்னே கண்ட்ரோலிங் அண்ட் ஆயில் பேலன்சிங் ஃபேஸ் வாஷ். இதோட சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 90 இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்ன பெனிஃபிட் சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாரபென், சோப், ஆல்கோஹால், ஆர்டிஃபிஷியல் கலரிங் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து பெஸ்ட் ஃபேஸ் வாஷ். லைக் உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின், ஆயிலியாக இருக்குது, ஆக்னே பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் பெஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா நீம் அண்ட் டீ ட்ரீ இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸுக்கான ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட். அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினைப்பீங்க ஒரு பிம்பிள் ஃபேஸ் வாஷ் வாங்கி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலே பிம்பிள்ஸ்லாம் போயிடும்னு சொல்லி, பட் அப்படி இல்லை. பிம்பிள்ஸ் போகிறதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய ஸ்டெப் பண்ணணும். ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒன் ஆஃப் த ஹெல்பிங் ஏஜென்ட்டாக இருக்கும் பிம்பிள்ஸ் போகிறதுக்கு. ஸோ வெறும் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணால் மட்டும் பிம்பிள்ஸ் போயிடுமான்னு நினச்சிங்கன்னா இல்லை, அப்படி போகாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஆயில் கண்ட்ரோல் பண்ணவும் ஆக்னேக்கும் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, இதே பிராண்ட் அரோமா மேஜிக்கில் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஃபேஸ் வாஷ்னு ஒன்று இருக்குது. அதோட பிக் நான் இங்கே காட்டுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர், ஷியா பட்டர்லாம் இருக்கும். ஸோ அதனால ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ், நீம் ஃபேஸ் வாஷ் வந்து ஜெல் மாதிரி இருக்கும். லாவெண்டர் ஃபேஸ் வாஷ் வந்து லைட்டாக கொஞ்சம் க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸை ட்ரை அவுட் ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் அடுத்து நான் காட்ட போகிற ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயா நீம் பியூரிஃபைங் ஃபேஸ் வாஷ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 rupees. அண்ட் அதே மாதிரி நம்ம நிறைய சொன்ன மாதிரி பிம்பிள்ஸ் இருக்குன்னா லைக் நீம் ஒர்க்ஸ் பெஸ்ட் ஃபார் பிம்பிள்ஸ். அண்ட் ஆயில் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அந்தளவுக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ எக்ஸ்ட்ரீமாக ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சோப் ஃப்ரீயான ஃபேஸ் வாஷ் தான். அண்ட் இதை வந்து நீங்கள் நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், பிம்பிள்ஸ் இருக்குது, ஆயிலி ஸ்கினுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஃபேஸ் வாஷ் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா மென் நீம் ஃபேஸ் வாஷ் தான். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85 rupees. அண்ட் அந்த ஃபேஸ் வாஷ் என் கையில் இல்லை. ஸோ என்கிட்ட கையில் இல்லாத ஃபேஸ் வாஷில் நான் இங்கே பிக் போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ஹிமாலயா மென் நீம் ஃபேஸ் வாஷ் வந்து என்னோட பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சேனலில் அந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி காமிச்சிட்ருப்பேன். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் அதுவும் ஆக்னே பிம்பிள்ஸ் ஆயிலி ஸ்கின்னுக்கு தான், பட் அது வந்து ஆயிலி ஸ்கின்னை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் என்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா சில டைம் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னா அப்போ அந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு சூட் ஆகுது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் பசங்களாக இருக்கீங்கன்னா ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தால் ஹிமாலயா மென் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க வந்து இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணலாம். அண்ட் சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்தால் ஹிமாலயாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஃபேஸ் வாஷ்னு சொல்லியிருக்கு. அந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு சூப்பராக செட் ஆகும். அண்ட் நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டிக்கோட நீம் ஃபேஸ் வாஷ் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 rupees. அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹிமாலயாக்கு அடுத்து நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் தான். இதில் நீம் இருக்கிறதுனால இதுவும் வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், ஆக்னே, பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து செம்மையாக செட் ஆகும். அண்ட் இந்த பயோட்டிக் ஃபேஸ் வாஷும் பார்த்தீங்கன்னா ஒரு சோப் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் தான். இது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 100% பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். பட் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் எல்லா இன்கிரீடியன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு இன்கிரீடியன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் ட்ராபேக். இன்னும் எல்லா இன்கிரீடியன்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து நம்ம இன்கிரீடியன்ஸ் பற்றி 100% நேச்சுரல் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லியே ஆகணும்.
ஸோ உங்களுக்கு இது வேணும்னா ஒரு 1 minute மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா லைக் சல்ஃபேட்ஸ் பேரபின்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ், அது இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லது அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். பட் சல்ஃபேட்ஸ் பேரபின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான், ஹார்ம்ஃபுல் தான் பட் ப்ரிசர்வேட்டிவ். இதை தவிர நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணுறாங்க, அது கூட ஹார்ம்ஃபுல் தான். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதோட இன்கிரீடியன்ட் லிஸ்ட் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு வரலாம். பயோடெக்லேயே எனக்கு பிடிச்ச இன்னொரு ஃபேஸ் வாஷ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோடெக்ல ஹனி ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்கள் ஸ்கின் நார்மலாக இருக்குது, காம்பினேஷனாக இருக்குன்னா இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்து நான் சொல்ல போகிற ரெண்டு ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா 100 rupees விட கொஞ்சம் மேலே, பட் அகெயின் அது வந்து பட்ஜெட் ஃபேஸ் வாஷ் அண்ட் எனக்கு ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கு, ஸோ அதனால் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜினாவோட டீப் கிளீன் ஃபேஸ் வாஷ். இதோட சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 110 இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின், அதாவது உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்லாம் இருந்தால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அண்ட் இது யூஸ் பண்ணி மூஞ்சி கழுவதுக்கப்புறமா ஸ்கின்ல எப்போவுமே ஒரு சாஃப்ட் ஃபீலிங் வரும். அண்ட் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட போன ஷாப்பிங் வீடியோ பார்த்தா தெரியும், லைக் அதே நியூட்ரிஜினால ஆக்னே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், லைக் ஆயில் ஃபீ ஆக்னே ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட வீடியோ வந்து நான் தனியாக இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் இதை தனியாக வீடியோ எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. இது வந்து பட்ஜெட்டில் வராது, ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து 600 கிட்ட இருக்கும். ஆமாம், 600. அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காதி பிராண்டோட நீம் அண்ட் துல்சி ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 rupees வரும். இதுவும் லைக் ஆக்னே ஸ்கின் ஆயிலி ஸ்கினுக்கு லைக் பெஸ்ட். உங்களுக்கு ஆக்னே பிம்பிள்ஸ் ஆயில் ப்ராப்ளம்லாம் இருந்தால் இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுங்கள், இந்த ஃபேஸ் வாஷ் சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் சூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மூஞ்சி கழுவும் போது ஒரு 2 to 3 minutes நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். சும்மா எடுத்தோம் போட்டோம் அப்படின்னு சொல்லி கழுவாதீங்க, அது ஒர்க் பண்ண ஒரு 2 to 3 minutes அதுக்கு டைம் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வாட்ஸ்டாகிராம், ஓகே என்னது வாட்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, ஏதாவது என்னை கேட்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உடனே வந்து நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுறேன். என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. பாய் பாய்.